தீபக் வந்து இப்படித்தான் எல்லாருக்கிட்டையுமே ரியாக்ட் பண்ற. தீபக் வந்து வந்ததுலேருந்தே ஒரு அரகண்டா, யாருக்கிட்டயுமே அவர் ஃப்ரெண்ட்லியா இருந்து பாக்கல, எக்ஸப்ட் சுனிதா. ஏன்னா உங்களுக்கு எத்தனையோ வருஷம் தெரியும். சோ தீபக் கிட்ட நம்மளுக்கு அதான் சொல்லுவாங்க, இடம்பொருள் இவள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது பார்த்து பழகிருக்கலாம், பண்ணிருக்கலாம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's number one travel brand. GUVI, India-vin thalai siranda vernacular edtech brand, skilling everyone, everywhere. Vijay Vishal avargalai, Vijay Sethupathi avargal, mannippu kelunga. உங்களுக்குள்ளேயே கேட்டேன். ஆனா விஜய் விஷால் அவர் மனசுக்குள்ள மன்னிப்பு கேட்டாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா ஷோ முடிஞ்சிட்டு போய் உட்கார்ந்துகிட்டு தர்ஷிகா அவர்களையும் சாத்தனா அவர்களையும் உட்கார வச்சுக்கிட்டு என்னென்ன பேசலாம் தெரியுமா மனுஷன். விஜய் விஷால் வந்து கரெக்டாகவே பார்த்திருக்கார், சௌந்தர்யா வந்து ஒரு பேக் டச் பண்றாங்க அப்படின்னு விஜய் விஷால் சொல்றது உண்மை. பிக் பாஸ் டீம் ஆணித்தரமா நம்புது விஜய் விஷால் பாவம் அப்படின்னு நான் நம்புது, நம்ம சேனல் நாம தான் காப்பாத்தணும் அப்படின்னா சௌந்தர்யா வெளில அனுப்பிச்சிருக்கு. இல்ல விஜய் விஷால வெளில அனுப்புங்க, ரியாவை காப்பாத்துகிறார்களா மஞ்சரி. அதாவது சாப்பாடு விஷயத்துல கோபம் காட்டாதீங்கன்னு சொன்னா இதே அனுப்பிச்சு தான் இப்ப சாப்பாடு விஷயத்தை பத்தி பேசலாம். சாப்பாடு வேணாம் அப்படின்ட்டாங்க. வேஸ்ட் ஆயிருங்க, நான் எக்ஸ்ட்ரா இருந்ததுனால தாங்க எடுத்து சாப்பிட்டேன். கை வச்ச அப்படின்னு முத்துக்குமரன் சொல்றாரு. ஒருவேளை முத்துக்குமரன் டச் பண்ணதுனால பிடிக்கல அப்படின்றப்ப ஓபனா சொல்லியிருந்திருக்கலாம். காலையில ஜெஃப்ரியும் விஜய் விஷாலும் ஒரு பாட்டு வேற டெடிகேட் பண்ணி இந்த வாரத்துக்கு நாங்கள் பாட்டு ஒன்று பாடினாங்க. 6 இப்ப அக்காக்காக போயிட்டாங்க. நல்லா இருக்கு ஜெஃப்ரி, உங்களுடைய டபுள் ஸ்டாண்டர்டு எனக்கு தெரியல. ஜெஃப்ரியோட கேம் நிறைய பேர் பிடிச்சிருக்கா, அவரு வர கிளாப் எல்லாம் ஆர்கானிக்கா அதெல்லாம் எனக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் ஜெஃப்ரி இஸ் த ஜீரோ இன் தட் ஹவுஸ். ஜெஃப்ரி கிட்ட நான் கேட்டேன், ஜெஃப்ரி எனக்கு பதில் சொல்லுன்றது ஒரு பிரச்சனையா பண்ணி கேப்டனை வர வச்சு ஒரு இஷ்யூ ஆக்கிருக்கணும். ஆனா ஜாக்கி அந்த இஷ்யூ ஆக்கலாம் தெரியாது, சவுந்தா இருந்தா பண்ணிருப்பாங்க, பட் ஜாக்கா இருந்தாலும் பண்ண தெரியாது. பேசிக்கலி சௌந்தர்யா அவர்கள் ரெண்டு வாட்டி பொலைட்டா சாரி கேட்டிருக்காங்க அப்படின்றத என்னால பார்க்க முடிஞ்சு. நிறைய பேர் மூணு, நிறைய பேர் அஞ்சு, நிறைய பேர் எட்டுன்றீங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் அந்த டோன்ல வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு வாட்டி கேட்டதுல ஒரு பொலைட்னஸ் இருந்துச்சு, பட் அதுக்கு மேல இல்ல. ராமேஸ்வரம் பொறுத்த வரைக்கும் இந்த வார ஜோ மைக்கிளின் தலைவி யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அஸ் அ கேம் பாயிண்ட் ஆஃப் வியூ இவங்க வெளில போலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, என்ன பொறுத்த வரைக்கும் பேசிக்கலி சௌந்தர்யா அவர்கள் ரெண்டு வாட்டி பொலைட்டா சாரி கேட்டிருக்காங்க அப்படின்றத என்னால பார்க்க முடிஞ்சு. நிறைய பேர் மூணு, நிறைய பேர் அஞ்சு, நிறைய பேர் எட்டுன்றீங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் அந்த டோன்ல வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு வாட்டி கேட்டதுல ஒரு பொலைட்னஸ் இருந்துச்சு, பட் அதுக்கு மேல இல்ல. பட் என்ன பொறுத்த வரைக்கும் சாரி கேட்டிருக்காங்க, அதை மாற்றுக்கிறது இல்ல. பட் சாரி ஏத்துக்கிறது ஏத்துக்காது ஆப்போசிட்ல இருக்கிற வேலை ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், அது பாதிக்கப்பட்டவங்க தான் சொல்லும். சோ அந்த விஷயத்துல என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கேம்ல இல்லாதவரை வந்து சௌந்தர்யா வந்து டச் பண்ணாம இருந்திருக்கலாமோ, அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருந்திருக்குமோ. அண்ட் தீபக் வந்து இப்படித்தான் எல்லாருக்கிட்டையுமே ரியாக்ட் பண்ற. தீபக் வந்து வந்ததுலேருந்தே ஒரு அரகண்டா, யாருக்கிட்டயுமே அவர் ஃப்ரெண்ட்லியா இருந்து பாக்கல, எக்ஸப்ட் சுனிதா. ஏன்னா உங்களுக்கு எத்தனையோ வருஷம் தெரியும். சோ தீபக் கிட்ட நம்மளுக்கு அதான் சொல்லுவாங்க, இடம்பொருள் இவள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது பார்த்து பழகிருக்கலாம், பண்ணியிருக்கலாம். இதெல்லாம் சௌந்தர்யாவுக்கு நடந்திருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு நம்மளுக்கு தோணுது. எவ்ரி ஆக்ஷன் ஹஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம நியூட்டன் சொல்லிட்டு போயிருக்காரு, அது சும்மா கிடையாது. அதனால அது கூட காரணமா இருக்கலாம். பட் மோரவர், நேத்து விஷால், விஜய் விஷால் அவர்களை விஜய் சேதுபதி அவர்கள் மன்னிப்பு கேளுங்க, உங்களுக்குள்ளேயே கேட்டு அவங்க நினைச்சுக்கிட்டு உங்களுக்குள்ளே கேட்டு மனசுல கூட கேட்டு எனக்கு கேட்க வேணாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு போன விதம் வந்து இருந்துச்சு. ஓகே ரைட்டு. ஆனா விஜய் விஷால் அவர் மனசுக்குள்ள மன்னிப்பு கேட்டாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா ஷோ முடிஞ்சிட்டு போய் உட்கார்ந்துக்கிட்டு தர்ஷிகா அவர்களையும் சாத்தனா அவர்களையும் உட்கார வச்சுக்கிட்டு என்னென்ன பேசலாம் தெரியுமா மனுஷன். ஆனா ஆமாங்க, நான் பார்த்தது தாங்க என்னால பேச முடியும் அப்படின்றாப்ல. இத நான் எப்படிங்க என்னத்த சொல்றது, இப்பவும் அடுத்த வாரம் வந்து இதை கடந்துட்டு போயிருவாங்க. இதுதான் இதுதான் பிரச்சனை. சரி நான் என்ன சொல்றேன், ஓகேங்க. விஜய் விஷால் வந்து கரெக்டாகவே பார்த்திருக்கார், சௌந்தர்யா வந்து ஒரு பேக் டச் பண்றாங்க அப்படின்னு விஜய் விஷால் சொல்றது உண்மை. பிக் பாஸ் டீம் ஆணித்தரமா நம்புது விஜய் விஷால் பாவம் அப்படின்னு நான் நம்புது, நம்ம சேனல் நாம தான் காப்பாத்தணும் நம்பிச்சுன்னா சௌந்தர்யா வெளில அனுப்பிச்சிருக்கு. இல்ல விஜய் விஷால வெளில அனுப்புங்க. ஒரு கேரக்டர் அசாசினேட் பண்ணிக்கிட்டே வீட்டுக்குள்ள உட்காந்துருக்க ஒரு ஆள் இருக்கு நம்மளுக்கு வீட்டுக்கு.
சேனல் ப்ராடக்ட்ன்றதுனால அப்படியே ஃப்ரீயா விட்டுறீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. பேசிக்கலி விஜய் விஷாலுக்கு ரொம்ப லிவரேஜ் கொடுத்து இந்த வர நாமினேஷன்ல கூட விஜய் விஷால் வரல, ஒரே ஒரு ஆள் தான் நாமினேட் பண்ணியிருக்காங்க. நீங்க ஓப்பனா சௌந்தர்யாவைத்தான் நீங்க விஜய் விஷால் நீங்க இப்படி சொன்னீங்க அப்படின்னு ஓப்பனா விஜய் சேதுபதி உடச்சிருந்தா அந்த வீட்டுல இருக்கிற 20 ஓட்டுமே விஜய் விஷால் அவர்களுக்கு வந்துருக்கும். அப்படி 20 ஓட்டும் விஜய் விஷால் அவர்களுக்கு வந்து இருந்துச்சுன்னா நாமினேஷன்ல வந்தா மக்கள் வந்து இப்ப இருக்கிற கடுப்புல விஜய் விஷால வெளில அமிச்சிருவாங்க. சோ நீங்க அதை எக்ஸ்போஸும் பண்ணல, விஜய் விஷால வந்து கேக்குற மாதிரி மக்கள் கண்துடைப்பு பண்ற மாதிரி லைட்டா கேட்டு விட்டுட்டு பேரை சொல்லாம அவரை வீட்டுக்குள்ளயும் காப்பாத்தி வெளியிலயும் நாமினேஷன்ல வராம காப்பாத்தி விட்டுருக்கீங்களே, இது என்ன சார், கே ஐடியா சார் ஜி அப்படின்ற மாதிரி தான் இருக்கு மிஸ்டர் விஜய் சேதுபதி சார் அண்ட் விஜய் டெலிவிஷன் டீம். சோ இது வந்து நியாயமே இல்லை, மனசாட்சியே இல்லை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. பட் பாப்போம், இன்னும் எவ்வளவு நிறைய பார்த்தாச்சு பிக்பாஸ்ல, நிறைய மனசாட்சிகள் மீறிய செயல்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வந்திருக்கோம் சீசன் சீசனா, அதுல இதுவும் ஒண்ணு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு, பழகிடுச்சு அப்படின்ற மாதிரி ஆக்கிட்டீங்க, கடைசியா நார்மலைஸ் பண்றீங்க இந்த மாதிரி விஷயத்தெல்லாம். சரி ஓகே, சோ இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துச்சு. அண்ட் இன்னைக்கு நேத்து வந்து சச்சனா அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா விஜய் விஷால் அண்ணன் பேசியிருக்க மாட்டாங்க எனக்கு தெரியும் அண்ணனை பத்தி அப்படின்னு அவங்க தர்ஷிகா போயிட்டு விஜய் விஷால் சொன்னதெல்லாம் மைண்ட்ல வச்சுட்டு கேர்ள்ஸ் டீமை போய் மைண்ட கழுவுறாங்க. நீங்க விஜய் விஷால் தப்பான இருக்கீங்க, அவங்களும் தப்பா பெருசா எதுவும் தப்பா சொல்லல, அவர் ஜென்ரலா சொன்னதை வந்து அது தப்பா போன மாதிரி கன்வே ஆயிருக்கும் போல, சொன்ன விதம் வந்து லைட்டா தப்பா இருந்திருக்கும் போல, அதனால விஜய் சேதுபதி அவர்கள் சொல்லிட்டாரு. மத்தபடி விஜய் விஷால் வந்து ரொம்ப நல்ல படம், நம்ம வீட்டுல இருந்திருக்கான், நம்ம வீட்டுல நம்ம ஊர்லாம் எவ்வளவு கண்ணியமா இருந்திருக்கான் அப்படின்ட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அருண் அவர்களே கேப்டன் ஆகிட்டாங்க. சோ காலையிலேயே ஓபன் பண்ணி அருணுக்கு வந்து ஒரு தொப்பியும் ஒரு இது அந்த பழைய காலத்து ராஜாங்கெல்லாம் போட்டிருப்பாங்களே ஒரு காஸ்டியூம், அதையும் கொடுத்து பின்னாடி ஒரு 5 கலர் பேண்டையும் தொங்க விட்டாங்க. கேப்டனை பிடிக்கல அப்படின்னா அந்த கலர் பேண்டை வந்து புடுங்கி எரிஞ்சிடலாம், அப்படி எரிஞ்சிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கேப்டன் பதவி பறிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே நல்ல விஷயம், 5 நாள் கழிச்சு கேப்டன் பதவியோ 4 நாள் கழிச்சு கேப்டன் பதவியோ பறிக்கப்பட்டுச்சுன்னா நாமினேஷன்ல வரமாட்டார்ல அந்த கேப்டனை. ஓகே அப்ப கேப்டன் பதவி இருந்து என்ன பிரயோஜனம், ஓகே ஏதோ 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 ஒன்று பண்ணணும்ல, ஒரு வித்தியாசமா பண்ணணும், 8-3 ஏதாவது செய்யணும், கரெக்ட் தான், ஸ்பான்சர் நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்கும், புரியுது, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஈவென்ட் மேனேஜரா எனக்கு புரியுது. ஓகே சோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து அருண் வந்து நான் அப்படி செய்வேன் இப்படி செய்வேன் நான் தமிழ்ல பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இங்கிலீஷ்ல பேசுற விதமா இருக்கட்டும், அதெல்லாம் அருண் நல்ல மாமனிதர், சோ அதனால அதுல பிரச்சனை கிடையாது. சோ அருண் வந்து அதை கன்வே பண்ணிட்டு போயிருக்காரு, நல்லா பண்ணுவேன் அப்படின்னு இருக்காரு, அவர் எப்படி நல்லா பண்றாரு அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பாக்கணும் மக்களே. சோ அதுக்கப்புறம் வந்து யார் வந்து ஸ்வாப் ஆகுறா அப்படின்னு ஒரு லேடிஸ் டீம்ல வந்து ஒரு கான்வர்சேஷன் போது, மக்களே இந்த ரெஜரா வராத டைம்லாம் கையில பேப்பரே இருக்காது, நல்லா வாட்ச் பண்ணி பாருங்க, அப்படியே ஃபுல்லா ஃபுல் ஃப்ளோல போக வேண்டியது இருக்கு. இந்த ரெஜரா பையன் வந்தா மட்டும்தான் நடுவுல நம்ம டைவர்ட் ஆகி ஜாலியா ஃபன் மோடுக்கு போயிடுறோம். நிறைய பேருக்கு இந்த வருஷமும் பிடிச்சிருக்கு, நிறைய பேருக்கு அந்த வருஷமும் பிடிச்சிருக்கு. சரி ஓகே, சோ பேசிக்கலி பாத்தீங்கன்னா யார் எந்த வீட்டுல ஸ்வாப் ஆவரா அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் போகும்போது அஞ்சிதா அவர்கள் வந்து நான் போகணும்தான் இருக்கு பண்ண போகணுமா அப்படின்னு ஒரு ஒரு கொளுத்தி போட, அதுக்கப்புறம் அப்படியே சுத்தி போய் அவன் எல்லாரும் கன்வின்ஸ் பண்ண, அதுக்கு மஞ்சரி வந்து உன் மண்டே வாங்கன்னு சொன்ன உடனே அஞ்சிதா வெயிட் போயிட்டே இருந்தாங்க. ஓகே அவன் மண்டே என்ன மண்டே கல் வருது, அங்க அத்தனை பேர் இருக்காங்க யாருக்காவது விடாது அஞ்சிதா கால வந்துருக்கு மக்களே, சோ என்ன மண்டே கல் வருது வாட் இஸ் த மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சிதா அவர்கள் வந்து அஞ்சிதா அவர்கள் வந்து மஞ்சரி கிட்ட சண்டை போகும், மஞ்சரிக்கு ஒரு தேக்கி ஐயோ 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 அப்படியே, அதுக்கப்புறம் ஆமா நீங்க மண்டேதான் கழுவுனீங்கன்ற மாதிரி தனியா போய் ரியா கிட்ட பேச மொமெண்டா இருக்கும். ரியாவை காப்பாத்துகிறார்களா மஞ்சரி, அதாவது வைல்டு கார்டு உள்ள பாசம், எக்ஸ் கண்டஸ்டன்ட்டுக்கு ஒரு பாசம், வைல்டு கார்டுக்கு ஒரு பாசம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு மக்களே. சோ அந்த பாசத்துல மஞ்சரி ஆள் காப்பாற்றப்பட்ட ரியா ஸ்வாப் ஆகாமல் அஞ்சிதாவே அந்த வீட்டுக்கு போயிடுறாங்க. ஆனா அஞ்சிதா அந்த வீட்டுக்கு போய் ஒரு சம்பவம் பண்றாங்க, அது நைட் நடக்குது, அந்த சம்பவத்துக்கு நம்ம பொறுமையா வருவோம். அந்த மாதிரி விஷயங்கள்ல என்ன நடக்குதுன்னா மக்களே கடைசியா அஞ்சிதா அந்த வீட்டுக்கும் ரயான் இந்த வீட்டுக்கும் மாறுகிறார்கள், போறார்கள் வரார்கள் இப்படி உட்கார்றார்கள் நடக்குது. அதுக்கப்புறம் நாமினேஷன் ஆரம்பிக்குது. நாமினேஷன் அப்படின்ற விஷயத்துல பாத்தீங்கன்னா எல்லாருமே மாத்தி மாத்தி நாமினேட் பண்ணிக்கிறாங்க. பேசிக்கலி போன வாட்டி ஸ்வாப் ஆனவங்க டைரக்ட் நாமினேஷன் வந்து ரெண்டு பேரை கூட்டுறாங்க, ஜாக்லின் தீபக் ஆல்ரெடி குத்தியாச்சு, ஜாக்லின் ஒரு ஆளையும் சௌந்தர்யாவை ரயானும் குத்தி
வேலையை முடிச்சுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வீட்டுல இருக்க அத்தனை பேரும் நாமினேட் பண்றாங்க. ஆனா அதுல இருந்து தப்பிக்கிற ஆட்கள் பாத்தீங்கன்னா முத்துக்குமரன் தப்பிக்கிறாரு, விஜய் விஷால் தப்பிக்கிறாரு, பவித்ரா ஜனனி தர்றாங்க. இந்த இந்த மாதிரி சில பேர்கள் அந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் லைட் லைட்டா தப்பிக்கிற மூமெண்ட்டை நம்மளால பார்க்க முடியுது. அண்ட் பேசிக்கலி இதோடைய டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் ஃபுல்லா பார்த்தானா எப்படி தோணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோஸ்ட்லி வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் தான் வெளில போவாங்க இந்த நாமினேஷன்ல அப்படின்னு வீடு வந்து ஸ்ட்ராங்கா நம்புது. அந்த கான்வர்சேஷனை நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு. வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் தான் போவாங்க அப்படின்றது உங்களுக்கு தான், மக்களே கமெண்ட்ல சொல்லுங்க, வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் தான் போவாங்க அப்படின்றத நீங்க கண்டென்ட்ல சொல்லுங்க, பார்ப்போம். அண்ட் மோரவர் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, மக்களே நாமினேஷன் முடிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் எப்பயும் போல குரோசரி ஷாப்பிங், அதுக்கு எல்லாரும் ஆண்கள் டீமே பெண்கள் டீம் போய் அது பாத்துட்டாங்க. பெண்கள் ஆண்களுக்கு ஷாப்பிங் பண்ணோம், ஆண்கள் பெண்களுக்கு ஷாப்பிங் பண்ணோம், அதுக்கு முன்னாடி ஷாப்பிங்க்கு காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க. இந்த பாட்டில கரெக்டா வைக்கிறது, இதெல்லாம் பீச்ல பீச்லாம் பாத்திருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு டாஸ்க் எல்லாம் வந்து கஷ்டப்பட்டு கிரியேட்டிவ் டீம் எடுத்து பண்றாங்க அவங்க டாஸ்க். ஆனா பாவம், கிரியேட்டிவ் டீம் என்ன டாஸ்க் பண்ணாலும் உடனே இந்த டாஸ்க் இங்க இங்க இந்த கல்யாணத்துல நடந்த டாஸ்க், இது இந்த ஈவெண்ட்ல நடந்த டாஸ்க், இது அந்த நாட்டுல நடந்த டாஸ்க் அப்படின்னு எடுத்து போட்டுறாங்க மக்களே. ரொம்ப வருத்தமா இருக்கு. சரி, யார் என்ன பண்ணுவாங்க இப்ப கிரிக்கெட் அப்படின்னா, அது ரோட்லயும் ஆடுவாங்க, செடித்துலயும் ஆடுவாங்க, என்ன நீ ஆகுனா விஜய் டீட்டிங்க கிரியேட்டிவ் யோசிக்க மாட்டேது, யோசிக்க மாட்டேதான் அங்க இருந்து பார்த்து அதை நம்ம கேம்ல பிக் பாஸ்ல வைக்கலான்னு யோசிச்சிருக்காங்களா மக்களே? அதுக்கே நீங்க பாராட்டு பண்ணணும். பாவம்ல, வலிக்கும்ல, பாருங்க பழைய பாட்டில் பிளாஸ்டிக் பாட்டில் எல்லாம் எடுத்து வந்து வச்சு அதை வச்சு ஒரு கலர் பவுடர் ஊத்தி ஒரு கேமை கண்டக்ட் பண்ணிருக்காங்க. யாருக்கு இதெல்லாம் தோணும் மக்களே? சொல்லுங்க. இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. சோ இந்த மாதிரி விஷயங்களையும் நம்மளால பார்க்க முடிஞ்சு. அந்த அதுல சம்பாதிக்கிறது பாத்தீங்கன்னா, பாய்ஸ் டீம் 4000 கேர்ள்ஸ் டீம் 8000 வின் பண்றாங்க. அதுல சச்சனாவுக்கு ஒரு அளவு கடந்த சந்தோஷம். அவங்க பாத்தீங்கன்னா வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறாங்க அப்படின்றத நம்ம டயலாகா பாத்துருக்கோம். பட் நிஜத்துல பார்த்தாங்க, வானத்துக்கும் பூமியும் குதிச்சது. நீங்க 4-5 குதிச்சாங்க, எல்லாத்துக்கும் கத்துனாங்க, எல்லாத்துக்கும் குதிச்சாங்க அப்படின்றது எனக்கு ஓகே. எப்படி இருந்த புள்ள இப்படி குதிக்கிறாங்க அப்படின்ட்டு ஓகே. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா மக்களே, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. அதுக்கப்புறம் நாமினேஷன் போய் எல்லாம் ஷாப் பண்றாங்க. அதுக்கப்புறம் பிக் பாஸ் என்னையா இவங்க ஷாப்பிங் காஸ்ட்டை கரெக்டாக கணக்கு போடுறாங்க, கணக்குல புளியா இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி கரெக்டாக கணக்கு போட்டுறாங்க. பிக் பாஸ் அவங்க மிரட்டுற மாதிரி ஒரு ஜோக் தர மாதிரி ஏதோ ஒரு வேலையை பார்க்கறாரு. ஆனால் அந்த வேலையை படி பார்த்தா ஒண்ணுமே பெருசா நடக்கலை. மக்களே எல்லாருமே கரெக்டாகவே ஷாப்பிங்க, ஸோ அந்த விஷயங்களும் முடிஞ்சிருச்சு. அண்ட் தேவர் ஹாப்பி அப்படின்ட்டு ஒரு பாயிண்ட்டுக்கு வரும்போது, இதுல வந்து தேவையில்லாம காலையில ஜெஃப்ரியும் விஜய் விஷாலும் ஒரு பாட்டு வேற டெடிகேட் பண்ணி இந்த வாரத்துக்கான ஒரு பாட்டுன்னு பாடினாங்க பாருங்க. அதுல மறுபடியும் ஜாக்லினு சவுண்டு, இதே வேலை இவனுக்கு ஜாக்லின் சவுண்டு இல்லைன்னா வேற வேலை வெட்டியே கிடையாது. இப்படி இருந்தா பாய்ஸ் டீம் எப்படி சப்போர்ட் வரும்? ஜாக்லின் சண்டை போறானா, ஜாக்லின் கோடு தாண்டி போகும்போது ஜெஃப்ரிய கூப்பிட்டுக்கிறா, அங்க முடிஞ்சது அங்க முடிஞ்சிச்சு அப்படின்றாங்க. அது எப்படி அங்க முடிஞ்சது அங்க முடிஞ்சு? இதை விஜய் சேதுபதி சார் சொல்லுவீங்களா, ஜெஃப்ரி சார் நேத்து கதை நேத்து சார், நீங்க இன்னைக்கு வந்துட்டு நேத்து முந்தானத்து கதை எல்லாம் கேட்காதீங்க சார் அப்படின்னு சொல்லுவீங்களா? ஓ கண்டஸ்டன்னா உங்களுக்கு இது இதே ஜாக்லின் கிட்ட டே 1 டே 2 டே 3 டே 4 டே 5 எப்படி இருந்தீங்க தெரியுமா? அக்கா 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 அப்படின்றதீங்க. இப்ப அக்காக்காக போயிட்டாங்க. நல்லா இருக்கு ஜெஃப்ரி உங்களுடைய டபுள் ஸ்டாண்டர்டு. எனக்கு தெரியல ஜெஃப்ரியோட கேம் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கா, அவரு வர கிளாப்லாம் ஆர்கானிக்கா அதெல்லாம் எனக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் ஜெஃப்ரி இஸ் த ஜீரோ இன் தட் ஹவுஸ் அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் ஆகுது. பேசிக்கலா ஜீரோ அப்படின்றத விட அவர் வந்து அவருடைய அந்த ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் தி கேர்ள் கண்டஸ்டன்ட் ரொம்ப க்ளோஸாவும் இருக்கு. டப்புன்னு பார்த்தா எரிச்சல் விட்டுற மாதிரி ஒரு பிஹேவியர் பண்றாரு, அது நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி தோணுது அஸ் அ நார்மல் ஹியூமன் பீயிங்கா. தீபக் வந்து இன்னொரு பக்கம் ரூடு அரகண்ட் அப்படி அப்படி பண்றாருன்னா, இவர் இப்படி இப்படி பண்றாரு. இதுக்கு பேசிக்கலா காரணமா நான் எதை பாக்குறேன் அப்படின்னா, இந்த 6 பேர் 7 பேர் ஒன்னா சேர்ந்து உட்காந்துக்கிட்டு எல்லா பொண்ணுங்களை பத்தி டீ கடையில உட்காந்து, விஜய் சேதுபதி சார் சொன்ன மாதிரி டீ கடையில உட்காந்து பேசுற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள இவனுங்க பேசி ஒவ்வொரு பெண்களை பத்தியும் இவங்க பேசி அந்த கமெண்ட் அடிச்சு ஒவ்வொருத்தங்களையும் மட்டம் தட்டி இதை வந்து ஒரு வேலையாவே பண்றதுனால என்ன நடக்குதுன்னா மக்களே, அவங்க மைண்ட் வந்து ஈஸி ஆயிடுது. எல்லாருக்கிட்டையும் இதை பண்ணலாம், மத்த 7 நாள்ல தனியா கூட அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ்க்கு அவங்க தள்ளப்படுகிறார்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் எழுது மக்களே. ஸோ அந்த விஷயங்கள் நடக்குது. அண்ட் மோரவர் பாத்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் நீங்க நடந்துச்சு. ஸோ ஜாக் வந்து அந்த மாதிரி கேட்டு கொஞ்சம் மூட் அப்செட் ஆகி போயிட்டாங்க. ஸோ அந்த விஷயங்கள் என்னால பார்க்க முடிஞ்சிச்சு. அண்ட் அந்த ஜாக் வந்து ஒரு பிரச்சனையாவே பண்ணிருக்கணும். ஜெஃப்ரி கிட்ட நான் அதை கேட்டேன், ஜெஃப்ரி எனக்கு பதில் சொல்லன்றது ஒரு பிரச்சனையா பண்ணி கேப்டனை வர வச்சு ஒரு இஷ்யூ ஆக்கிருக்கணும். ஆனா ஜாக்கிக்கு அந்த இஷ்யூ ஆக்கலாம் தெரியாது, அது சவுண்டா இருந்தா பண்ணிருப்பாங்க, பட் ஜாக்கா இருந்தாலும் பண்ண தெரியாது.
பாவம். ஸோ பார்ப்போம், ஜாக்கிரா எல்லாரும் தெரிட்டு இருக்கோம். ஸோ அது அது விஜய் டிவி ப்ராடக்ட். நம்ம விஜய் டிவி ப்ராடக்ட்லயே எப்படி சொல்றது, தப்பு பண்றவனும் அதே ப்ராடக்டா இருக்கான், விக்டிமும் அதே ப்ராடக்ட்ல இருந்தான், நான் என்னங்க பண்றது, ரொம்ப கஷ்டமா இருக்கு. சவுண்டும் விஜய் டிவி ப்ராடக்ட் தான், எண்ட் ஆஃப் த டே அவங்களும் வில்லாட்டு வில்லேஜ் தானே. ஸோ அப்படிலாம் இருக்கும்போது வச்சு பார்த்தா ரொம்ப குஷ்டமா தான் இருக்கு மக்களே. ஸோ அந்த மாதிரி நடந்துச்சு. அண்ட் ரியா மஞ்சரி இவங்க எல்லாருமே நாமினேஷன்ல வந்துட்டாங்க, வர்ஷினி ராணவும் நாமினேஷன்ல வந்துட்டாங்க. ஸோ பார்ப்போம் இந்த வாட்டி நாமினேஷனில் என்ன நடக்க போகிறது அப்படின்ட்டு. ஏன்னா 13 பேர் நாமினேஷன்ல இருக்காங்க. நாமினேஷன் பொறுத்த வரைக்கும் இந்த வார ஜோ மைக்கேலின் தலைவி யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அஸ் அ கேம் பாயிண்ட் ஆஃப் வியூ இவங்க வெளில போகலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ராணவும் வர்ஷினியும் பெட்டி படிக்கையை கேட்டு கிளம்பியெல்லாம் என் தலைவன் தலைவி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு. ஸோ இன்னைக்கு எபிசோடு பாத்தீங்கன்னா நாமினேஷனும் ஷாப்பிங்கும் அதுக்கான டாஸ்க்கும் மற்றபடி வீட்டுல ஏதாவது பிரச்சனை இருக்கும் அப்படின்னு பார்த்தா அதுக்கெல்லாம் நாங்க தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்சிதா வந்து ஒரு பிரச்சனையை வந்து நடக்குது. ஆக்சுவலா அன்சிதா வந்து சாப்பிட்டாங்களா இல்லையான்றது பாய்ஸ் ஃபிரெண்ட் பண்ணாதது கரெக்ட் தான், அது தப்பு தான், அதுல மாற்று கருத்து இல்லை. பட் அதை வந்து அன்சிதா ஹேண்டில் பண்ண விதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க ஆக்சுவலா ஒரு குரூப் ஆக்சுவலா என்ன சொல்லுச்சு சவுண்ட் மேட்டர்லன்னா, பொலைட்டா வந்து தீபக் கிட்ட சாரி கேட்டாங்க, அப்போ தீபக் வந்து மன்னிக்கல அப்படின்னாங்க. அதே பொலைட்டா சாரியை சத்யா கேட்டாங்க, இருந்தாலும் சவுண்ட் வந்து அதை விஜய் சேதுபதி சார்ட்ட பேசினாங்க 1+1 சரி ஓகே. இப்ப இதே சாரியை அன்சிதா அவர்கள் கிட்ட மொத்த பேரும் கேட்கிறாங்க, அப்பவும் அன்சிதா அவர்கள் அவங்களுடைய ஈகோவும் ஆட்டிடியூடியோ என்ன கூப்பிடல என்ன கூப்பிடல அப்படின்னா நாளைக்கு என்ன கூப்பிடுவீங்க, அதை அவங்களை ஞாபகப்படுத்துறதுக்காக இதை நான் செய்யறேன் அப்படின்றாங்க. இது எனக்கு புரியல மக்களே, இது சத்தியமா எனக்கு புரியல. சாப்பாடு விஷயத்துல கோவம் காட்டாதீங்கன்னு சொன்ன இதே அன்சிதா தான் இப்ப சாப்பாடு விஷயத்தை பத்தி பேசுறாங்க. சாப்பாடு வேணாம் அப்படின்றாங்க, இது வேஸ்ட் ஆயிருங்க, நான் இது எக்ஸ்ட்ரா இருந்ததுனாலதாங்க எடுத்து சாப்பிட்டேன் கை வச்சேன் அப்படின்னு முத்துக்குமரன் சொல்றாரு. ஒருவேளை முத்துக்குமரன் டச் பண்ணதுனால பிடிக்கல அப்படின்றத கூட ஓப்பனா சொல்லியிருந்திருக்கலாம், இல்ல அது அது எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்றாங்க. எனக்கு புரியல அவங்களுக்கு என்னதான் எக்ஸாக்ட் பிரச்சனை, இல்ல பிரச்சனையை காட்டணும் அப்படின்னு கேர்ள்ஸ் டீமுடைய பவரை காட்டணுன்றதுக்காக பண்றாங்களான்னு தெரியல. இப்ப எனக்கே ஒரு விஷயம் புரியல, ஒரு தப்ப பண்ணிட்டு நம்ம சாரி கேட்டா அந்த பிரச்சனை அதோட எண்டா, இல்ல சாரி கேட்கறதே ஒரு ஸ்ட்ராட்டஜியா, இல்ல சாரி கேட்க வச்சு அதுல சந்தோஷம் காண்றது ஒரு ஸ்ட்ராட்டஜியா, இது எந்த ஸ்ட்ராட்டஜி யாரு பேனர்ஜினே புரியல மக்களே. ஸோ இந்த மாதிரி நிறைய ஒரு டிஃப்ரெண்ட் ஆஃப் இது இருக்கு. இப்ப நேற்று எனக்கு வந்து தப்பா நான் சொல்லிட்டேன், நான் அதனால உடனே போய் சோசியல் மீடியால நான் வந்து சொன்னேன், இந்த மாதிரி சவுண்ட் ஃபேன்ஸ் நான் வந்து சவுண்ட் வந்து சாரி ஒழுங்கா கேட்கல சாரி அப்படின்ற மாதிரி விமான நினைச்ச மாதிரி கேட்டாங்க அப்படின்றத சொன்னேன். அது வந்து தவறா நான் கம்யூனிகேட் பண்ண மக்களுக்கு அப்படின்றதுனால நான் போய் மன்னிப்பு கேட்கிறேன். அது அதுல வந்து எனக்கு எந்தவித வருத்தமும் கிடையாது மக்களே. ஆனா சவுண்ட் பண்ண எல்லாத்தையும் நான் பேசுனது எல்லாத்துக்கும் நான் வந்து மறுப்பு தெரிவிக்கிறேன்னா சத்தியமா கிடையாது. அந்த ஒரே ஒரு விஷயத்துல கண்டென்ட் தான், மற்றபடி அந்த சாரியே அவங்க கேட்டிருந்தாலும் அவங்க பண்ணிட்டு சாரி கேட்கிறாங்க, மன்னிக்கிறதும் மன்னிக்காதோ அவங்களுடைய பிரச்சனை அப்படின்னு நம்ம தீபகத்தை எடுத்துக்கிட்டா அஞ்சுது அது கரெக்ட் ஓகேவா, இல்ல மன்னிப்பு கேட்டா மன்னிப்பு ஏத்துதா இருந்திருக்கணும் அப்படின்னு சொன்னா மன்னிப்பு ஏத்த சௌந்தர்யா வந்து விஜய் சேதுபதி அவர்கள் வந்து வரும்போது அந்த எஜுகேஷன் என்ன வந்து இப்படி சத்யா பேசிட்டாரு அப்படின்னு சொல்றதும் தவறு தானே என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ எனக்கு புரியல மக்களே. ஸோ இது வந்து அப்ப சாரி கேட்டா பிரச்சனை பண்ணணுமா, இல்ல இல்ல சாரி கேட்கறதே பிரச்சனை பண்றதுக்கா, இல்ல சாரி கேட்டவங்களை வச்சு பிரச்சனை பண்றதா அப்படின்ற மாதிரி அவர்களுக்கு தேவைப்படுற மாதிரி அந்த கேமராக்காக அந்த கண்டென்ட்டுக்காக சில விஷயங்களை செய்யறாங்களோ, இந்த வீட்டுல வேற கண்டென்ட்டே இல்லாமல் இது வச்சே கண்டென்ட்டை ஓட்டலாம் அப்படின்னு விஜய் டிவியோ பிக் பாஸோ இல்லைன்னா உள்ள இருக்க கண்டஸ்டன்ட்டோ இதை வச்சு ஒரு கேம் ஆடுறாங்களா தன்னுடைய விசிபிலிட்டிக்காக அப்படின்றது எனக்கு தெரியல. இதுதான் விசிபிலிட்டி அப்படின்னீங்கன்னா சத்தியமா இது வந்து எனக்கு வந்து ஒரு நியாயமாவே படல மக்களே. ஸோ இது என்னுடைய வியூ. ஸோ அதுல மாற்று கருத்து இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு நீங்க அந்த கமெண்ட்லேயே எனக்கு தெரிவிக்கங்க. நார்மலா கமெண்ட்ல தெரிவிக்கிறவங்களுக்கு நான் வந்து ப்ராப்பரா கிரிட்டிசைஸ்க்கு ரிக்வெஸ்ட் கொடுப்பேன், நக்கலா பேசினா நான் நக்கலா பேசுவேன். எனக்கு தெரிஞ்சது அதுதான், நானும் கண்ணாடி மாதிரி இல்லையா, நான் சுனிதா ஃபேன் இல்லையா, என் தலைவியில சுனிதா. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's number one travel brand. GUVI, India's தலைசிறந்த Vernacular EdTech brand, skilling everyone, everywhere.